அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர். அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையில் நண்பர்களுடைய ஜாதகத்தில் என்னுடைய ஜாதகத்தை பதிவு செய்யுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உண்மையிலேயே நான் வந்து எனக்கு அதில் சந்தோஷம். என்ன அப்படின்னா, யாருடைய பேரும் யாருடைய ஊரும் நான் எங்கேயும் பதிவு பண்ணுறதில்லை. ஏன் அப்படின்னா, இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு அவர்களுக்கு யோகத்தை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம். நல்ல நிகழ்வாக இருந்தாலும் சரி, அசுப நிகழ்வாக இருந்தாலும் சரி, நம்ம அப்படியே இதில் பதிவு பண்ண போகிறோம். அவருடைய லக்கணம் பார்த்திங்க அப்படின்னா, துலா லக்கணம். அவருடைய ஏழு லக்கணம் பார்த்திங்க அப்படின்னா, மகர லக்கணம். இந்த மகர லக்கணம் திருவோண நட்சத்திரம் நாலாம் பாதம், சாரி, உத்திராட நட்சத்திரம் நாலாம் பாதம் இப்போ போகுது. கடந்த உத்திராட ரெண்டு, உத்திராட மூணு, உத்திராட நாலு, உத்திராடம் நாலு, உத்திராட ரெண்டு, உத்திராட மூணு, உத்திராட நாலு, இந்த மூன்று வருடம் நான்கு மாதம் மாதங்கள் இந்த ஜாதகருக்கு, இந்த மகர லக்கணத்திற்கு எட்டில் இருக்கக்கூடிய அதிபதி, அதாவது எட்டாம் அதிபதியான சூரியனோட சாரத்தை வாங்கி இந்த காலங்கள் நகர்ந்துருக்கு. எவ்வளோக்கு? மூணு வருஷம். ஃபஸ்ட்டு லக்கணாதிபதி, லக்கணாதிபதி சனி பகவான் லக்கணத்தில் இருக்க தொட்டு, ஒன்லேயே இருக்க தொட்டு, ஏஎல்பிலே இருக்க தொட்டு, ஓகே சூப்பர் நல்லாயிருக்கு. அடுத்தது நட்சத்திராதிபதி. நட்சத்திராதிபதி யார்? சூரியன். யார்? உத்தரா நட்சத்திராதிபதி சூரியன். எங்கே இருக்கார்? ஏழில் இருக்கார். அவரும் சூப்பர், ஓகே. ஆனால் இவரோட ஆதிபத்தியம் என்ன அப்படின்னா, அட்டமாதிபதி ஆதிபத்தியம் இந்த மூன்று வருடம் நான்கு மாதம், இந்த உத்திராட நட்சத்திரம் நாலாம் பாதம் ஆட்டோமேட்டிக்காக 1/12/2021 முடியுது. அப்பாடா, இந்த மூணு வருஷம் நாலு மாதம் ஜாதகர் ஏதோ ஒரு வகையில், ஏன்னா ஆதிபத்தியம் முக்கியம். நல்லா கேட்டுங்க, நீங்கள் ஏஎல்பியில் யார் ஜாதகம் பார்த்தாலும் ஒரு வருடம் ஒரு மாதம் பத்து நாளைக்கு ஜாதகம் பாருங்கள். நான் எல்லா வீடியோவிலும் எதாவது சொல்கிறேன். அப்போ இந்த அட்டமாதிபதி சாரத்தை வாங்கியக்கூடிய இலக்கணம் இந்த ஒரு மூன்று வருடங்கள் போராட்டம், ஏதோ ஒரு வகையில் போராட்டம், வேலையில் போராட்டம், குடும்பத்துக்குள்ள போராட்டம், அதாவது எல்லாமே இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு, ஏதோ ஒரு வகையில் அப்புறம் ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். ஓகே, சரி. இந்த உத்திராட நட்சத்திரம் இப்போ வந்து இப்போ 1/12/2021 முடிஞ்சிட்டு, அடுத்த என்ன நட்சத்திரம்? திருவோண நட்சத்திரம். இந்த சந்திரன், திருவோண நட்சத்திரம் சந்திரனுங்க, நாலு வருஷம் அஞ்சு மாதம் பத்து நாள், இவரோட ஆதிபத்தியம் ஏழாம் ஆதிபத்தியம் 11 இருக்குது. ஆட்டோமேட்டிக் யோகம், சந்திரன் நேசம்தான். ஆனால் யோகம்னா யோகம், ஏழு கூட 11 எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் யோகத்தை கொடுக்கும், யோகத்தை கொடுக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த நாலு வருடம் ஐந்து மாத காலங்களுக்கு ஜாதகருக்கு ஒரு யோகத்தை உண்டு, யோகம் உண்டு. எவ்வளோ நாளைக்கு? அடுத்து வரக்கூடிய செவ்வாய் மட்டும் அட்டமத்தில் போகக்கூடாது, செவ்வாய் அட்டமத்தில் போட பிரச்சனை. அப்போ இந்த நாலு வருஷம் அஞ்சு மாத காலங்களில், நாலு வருஷம் அஞ்சு மாதம் பத்து நாள் இந்த காலங்களில் திருவோண நட்சத்திரம், சார் இது எப்போ சார் திருவோண நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படின்னா, நல்லா கேட்டு ஏஎல்பி சாஃப்ட்வேர், ஏஎல்பி அஸ்ட்ராலஜி கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அதை வந்து ஃப்ரீ டவுன்லோட் இருக்குது, பெய்டுலேயும் இருக்குது. அப்போ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கிறத நீங்கள் போட்டு கையில் வச்சுங்க எல்லோரும். இப்போ உங்களுடைய ஏஎல்பி புள்ளி என்ன, உங்களுடைய ஏஎல்பி நட்சத்திர புள்ளி என்ன, லக்கணம் அதிபதி யார், நட்சத்திராதிபதி என்ன, அதிலே வந்துடும். அதை பார்த்துங்க. அடுத்தது இப்போ நாலு வருஷம் அஞ்சு மாதம் காலத்திற்கு எப்போ 1/12/2021 பிறகு இந்த ஜாதகம் யோகத்தை கொடுக்குது. இந்த இப்போ இந்த இந்த சனி பகவானும் இந்த ஏழாம் வீட்டு அதிபதி யார், 11 உட்காந்துருக்கார். ஓகே, ஏழாம் வீட்டு 11 வரலாமா? வரலாம். ஆனால் இந்த ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா, குருவும் சூரியனும். அப்போ இந்த லக்னாதிபதி பலமாக இருக்கார், அட்டமாதிபதி ஏழில் போய் உட்காரும்போது ஏதோ ஒரு வகையில் ஒரு இறுக்கத்தை, ஒரு கலக்கத்தை, இல்லை கோபத்தை தூண்டணும். ஏன்னா மனைவி மூலமாக அல்லது மனைவியை வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து குஷ் பண்ணிக்கிட்டே இருப்போம். எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா, இந்த 1/12/2021 வரைக்கும் குஷ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது வரைக்கும் கணவன் மனைவி, அப்பா அம்மா, உறவுகள் சம்மந்தப்பட்டது, அக்கா தங்கச்சி உறவுகள் சம்மந்தப்பட்டது மூலமாக ஒரு இறுக்கத்தை இந்த ஜாதகருக்கு கொடுக்க வேண்டும். ஏன்னா அட்டமாதிபதி எங்கே உட்காந்துருக்காரு, நேராக ஒரு விஷயத்தை பதிப்பணும். அப்போ இந்த ரெண்டாம் அதிபதி யார், இந்த குடும்பத்தோட அதிபதி யார், ஆட்டோமேட்டிக் யார், நேராக என்ன பண்ணுறாரு, இந்த குடும்பத்து அதிபதி சனி நேராக பார்வையில் உட்காரும்போது இந்த ஜாதகர் மூலமாக, ஜாதகர் குடும்பத்தின் மூலமாக கணவன் மனைவி உறவுகளில் போட்டு இறக்கத்தை ஏற்படுத்தும், கோபத்தை ஏற்படுத்தும். அது எப்போ முடியுதுன்னா, 1/12/2021 வரைக்கும் அமைதியாக இருங்க. இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம், நீங்கள் அமைதியாக இருங்க. அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த கிரகம் கோபமாக பேசுகிறது, சண்டை போட்டுக்கிட்டு அங்கே நிற்கிறதுக்கு, இவன் திட்டினா திட்டு போகிறான்னு சொல்லிட்டு ஓடிவிட்டோம்னா காதில் உழுவாது பாருங்கள். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சில பேர் வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்குறேன், அதை விட்டு வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறான் அப்படின்னா, வளைந்து நெளிந்து கொடுக்கக்கூடிய வாழ்க்கைங்கிறது பயணம்ங்கிறது என்னங்க நம்ம வாழ்க்கையில், என்ன அப்படின்னா, நான் வந்து நேர் பாதையெல்லாம் போவேன்னு நீங்கள் எங்கேயாச்சும் போக முடிப்பாங்க,
நான் இங்கே பட்டுக்கோட்டையிலேருந்து உதாரணம் தஞ்சாவூர் போகணும், எனக்கு நான் நேராக தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா அது ஒரு 100 மீட்ரு கூட எங்களை வாழ்க்கையை பயணிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த ரோடு எப்படி பயணிக்குதோ, அந்த ரோடு எப்படி பயணம் பண்ணுதோ, அதற்கு தகுந்த மாதிரி தான் நான் வாழ்க்கையை நகர்த்தணும். இல்லை இல்லைங்க, நான் இப்படி தான் போவேன்னு சொல்லிட்டு நான் எங்கேயுமே போக முடியாது. இதுதான் வாழ்க்கை பயணம். அந்த வளைவு நெளிவு பாதை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வாழ்க்கையை நடத்தினா என் வாழ்க்கை நகரும். இல்லைங்க, நான் இப்படி தான் போவேன், நான் வந்து எல்லாத்துலேயும் சரியாக இருப்பேன், சரியாக இருங்க. ஆனால் நீங்கள் தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்போது, தற்சார்பு வாழ்க்கை வாழும்போது நீங்கள் ஒரு சுகமாக வாழலாம். இல்லைங்க, நான் பேர் புகழ் வாங்கணும், அதிகாரம் வாங்கணும், நட்புகளை சந்தோஷமாக படுத்தணும், வாழ்க்கை குடும்பத்தை எல்லாரும் சந்தோஷப்படுத்தணும், எல்லாத்தையும் சரி சமப்படுத்தணும், பணம் சம்பாதிக்கணும், பொருள் சம்பாதிக்கணும், தொழில் பண்ணணும், இப்படி இருக்கும்போது இந்த நேரடி பார்வையில் நீங்கள் போனீங்கன்னாலே நீங்கள் வந்து ஓரங்கட்டப்படுவீர்கள். இதுதான் உண்மை. அப்போ வந்து இந்த காலகட்டத்தில் வளைஞ்சு நலிஞ்சு ரெண்டு பேரும் கணவன் மனைவி எவ்வளோ ஒற்றுமையாக ஒரு வாழ்க்கை நடத்தும் போது, ஏன்னா இந்த பாருங்கள் 9வது வீதி அப்பா போய் யாரும் இந்த பெண்ணோட குடும்பத்தில் உட்காந்துருக்கேன். அப்பா மூலமாக பிரச்சனை வரணும், அம்மா மூலமாகவும் பிரச்சனை வரணும். அம்மாவுக்கு பிரச்சனை உண்டு, அப்பாவுக்கு பிரச்சனை உண்டு, சகோதரன் சகோதரிக்கு பிரச்சனை உண்டு, மூத்த சகோதரனே செவ்வாய் 8, இளைய சகோதரன் குரு 7. இப்போ எல்லா உறவுகள் மூலமாகவே கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இறுக்கத்தை கொடுக்கணும். இது தொட்டு இப்போ இது எப்போ முடியுது, சூரியனோட நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் தான் அந்த பிரச்சனை முடிஞ்சுன்னா அந்த பிரச்சனை கிடையாது. ஓகே, அடுத்தது கேள்வி. நான் வெளிநாட்டு இருப்பேனா, இவர் வெளிநாட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிறார் என்னுடைய நண்பர். இப்போ 2வது வீடு, இது 12வது வீடு எப்போ தொடர்பு இருந்தீங்கன்னா வெளிநாட்டு உண்டு. இப்போ 12வது வீட்டில் ராகு இருக்குது சார், ராகு 12 வெளிநாட்டு தொடர்பு உண்டு. சூப்பர், வெரி குட், ஒரு பாயிண்ட் நல்லது, கரெக்ட். அடுத்தது இந்த 12வது வீட்டு அதிபதியாக குரு, இந்த குரு பார்வையில் நேராக லக்கணம் இருக்கா? அப்போ 12 இந்த லக்கணம் முடிகிற வரைக்கும் உத்தராயணம் முடிஞ்சு திருவோணம் 4 வருஷம் 5 மாதம் தான் அடுத்த செவ்வாய் நட்சத்திரம், இது வெளிநாட்டு தொடர்புகள் எளிமையாக கிடைக்கும், வெவ்வேறு இடங்களில் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு, யோகத்தை கொடுக்கும். அடுத்தது குருவோட நட்சத்திரமும் பார்த்து குருவும் பார்த்துட்டாரு. அடுத்தது செவ்வாய் இந்த பார்க்குறாரா? அடுத்தது இந்த 10 வருஷம், அடுத்து இங்கே லக்கணம் வரட்டும். ஏன்னா இந்த வெளிநாட்டு வாழ்க்கை எப்படி இருக்குன்னா லக்னாதிபதி 12, அப்போ வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட யோகம் உண்டா? உண்டு. சரி, இந்த லக்னம் போகும்போது 12வது அதிபதி 3வது பார்வை சனி பார்த்தனும், அப்போயும் வெளிநாட்டு வாழ்க்கை உண்டா? உண்டு. அடுத்தது இந்த வீட்டுக்கு அதிபதி யார்? குரு. தன்னுடைய சனியும் பார்ப்பார், அடுத்தது இந்த குரு லக்னத்தையும் பார்ப்பார். அப்போ இதில் ஒரு 10, இதில் ஒரு 10, 20, இதில் ஒரு 27 வருஷம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட இடங்களில், வெளியூர் சம்மந்தப்பட்ட இடங்களில் இந்த ஜாதகர் வாழ்க்கை நடத்துவதற்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தது குழந்தை முதல் 1, 2, 3, 4, 5 5வது அதிபதியார் சுக்கரன் அட்டமத்தில், முதல் குழந்தை தத்து கொடுத்தா 2வது குழந்தை கன்ஃபார்ம், முதல் குழந்தை தத்து கொடுக்கணும், அவ்வளோதான். 5வது அதிபதி யார்? சுக்கரன் 8 போகக்கூடாது, தத்து கொடுத்தோம்னா 2வது குழந்தை உண்டு, அவ்வளோதான். இந்த விஷயம் ஏன்னா இந்த சந்திரன் எங்கே இருக்குது? ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா 1, 2, 3 இளைய சகோதரம் உண்டா? உண்டு, அதுவும் சந்தோஷமாக உண்டு. ஓகே, அடுத்தது இவர் வந்து என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து இடம் வீடு ஏதாச்சும் வாங்க முடியுமா, இல்லை இடம் சம்மந்தப்பட்ட நிகழ்வு ஊர்களில் வாங்க முடியுமா அப்படின்னா 1, 2, 3, 4 4வது அதிபதி செவ்வாய் அட்டமத்தில். அப்போ இந்த காலத்தில் ஜாதகர் பேரில் வாங்க முடியாது. அப்போ இது மனைவி 1, 2, 3, 4 4வது அதிபதி யார்? சுக்கரன் 2 இருக்குது, மனைவி பேரில் வாங்கிக்கலாம், மனைவி பேரில் யோகத்தை கொடுத்துரும். அடுத்தது அப்போ ஜாதகர் பேர்லேயும் மனைவி பேர்லேயும் வாங்குவதற்கு, ஜாதகர் மூலமாக மனைவி பேரில் வாங்குவதற்கும் மனைவியோட சப்போர்ட்டும் இதில் இருக்கும், ஆட்டோமேட்டிக் கொடுத்துருவாங்க. சரி, இப்போ மனைவியோட வேலை அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த லக்னத்து 10வது அதிபதி எங்கே? அட்டமத்தில். அப்போ 10வது வீட்டுக்கு அது 11, அப்போ ஜாதகருக்கு இந்த ஜாதகருக்கு இது வருமானம். அப்போ இந்த ஜாதகர் என்ன பண்ணுறாரு, லக்னாதிபதி என்ன பண்ணுறாரு, நேராக 10வது வீட்டை பார்த்துருவார். அது தொட்டு இந்த ஜாதகருக்கு ஒரு வேலை உண்டு. லக்னாதிபதி பார்வையில் 10வது வீடு, அது 10வது வீட்டு அதிபதி சந்திரன், சரி சுக்கரன் இந்த லக்னத்திற்கு, இந்த லக்னத்தில் அட்டமத்தில் இந்த லக்னத்து 11 இருக்கும்போது கஷ்டப்பட்டு வேலையை பார்க்கக்கூடிய காலத்தில் உருவாக்குது. ஏன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்டது, வண்டி சம்மந்தப்பட்டது, வாகனம் சம்மந்தப்பட்டது, இயக்குதல் சம்மந்தப்பட்டது, ஆயில் சம்மந்தப்பட்டது, ஆட்களை ஏற்றி இறக்குதல் சம்மந்தப்பட்டது, நிறைய விஷயங்கள் இந்த ஜாதகர் போராட்டத்தெல்லாம் வண்டி ஓட்டுறார், ஒன்றும் சாதாரண வண்டியெல்லாம் ஓட்ட முடியாது. அடுத்தது இந்த ஜாதகருடைய இது மனைவி, மனைவியோட ஸ்தானத்துக்கு 10வது வீடு யார் அப்படின்னா செவ்வாய், இந்த வீட்டுக்கு செவ்வாய். இவர் எங்கே இருக்காங்க? 2வது வீட்டில். அப்போ உயர்கல்வியில் வேலை உண்டா? வேலை உண்டு. அப்போ இந்த ஜாதகருக்கு இங்கே வேலை கிடைச்சிச்சின்னா இந்த ஜாதகர் என்னென்னா தூரமாக, இல்லது இரவு ஒருத்தருக்கு இரவு வேலைன்னா ஒருத்தர் பகல் வேலை, ரெண்டு பேருமே சந்திக்க முடியாத சூழ்நிலைகள், அல்லது 150 கிலோமீட்டர்லேருந்து 200 கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்ட இடத்துல ஒரு வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. வேலை வந்து ஒருத்தருக்கு உண்டு கன்ஃபார்மாக, 2வது பேர் கிடச்சிச்சின்னா அவர்கள் வந்து வேலைக்காக பிரிவு தூரமாக பயணிக்கக்கூடிய அமைப்பு உண்டு, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஜாதகம்
இந்த ஜாதகத்தை பொறுத்தளவு பொதுவாகவே அடுத்து வரக்கூடிய திருவோண நட்சத்திர 4 வருஷம் 5 மாத காலங்கள் ஒரு யோகத்தை கொடுத்துரும். கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் செழுமையாக உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக இருங்க. நீங்கள் எல்லாருமே ஒரு 500 வருஷம் வாழ போகிறோம், 50,000 வருஷம் என்ன உலகத்திலே வந்து இறைவன் வந்து நமக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம கொடுத்த நேரத்தை சந்தோஷம் பயன்படுத்துறது. யாருக்காக வேணாலும், எனக்காக சந்தோஷம் இல்லை யாருக்காக வேணாலும் சந்தோஷமாக பயன்படுத்துங்க, வாழ்க்கையை வாழலாம். கண்டிப்பாக இந்த ஜாதகர் இந்த 1/12/2021 பிறகு வரக்கூடிய 4 வருடம் 5 மாத காலங்கள் 2025 வரைக்கும் ஒரு யோகமான காலம் உண்டு, கண்டிப்பாக ஒரு யோகமான வாய்ப்பு உண்டு. இதில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு இந்த இந்த அட்டமத்தில் இருக்கக்கூடிய 3 கிரகங்கள் மூலமாக இந்த ஜாதகர் பிரச்சனை வரும். 4ஆம் அதிபதி அம்மாவுக்கு எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்க முடியாமல் போச்சு இந்த ஜாதகருக்கு. அடுத்தது லாபாதிபதி அட்டமத்தில் எப்பயுமே 8ஆம் அதிபதி 11 வந்து திடீர் யோகம் அதிர்ஷ்டம் உண்டு இந்த ஜாதகத்துக்கு. குடும்பத்தின் மூலமாக மனைவி மூலமாக குடும்பத்துக்கு ஒரு யோகம் உண்டு. அதேமாதிரி பஞ்சமோசாராதிபதி 10ஆம் அதிபதி அட்டமத்தில் இருந்துச்சுன்னா வேலையை கஷ்டப்படுத்து, மனசை கஷ்டப்படுத்தி ஆனால் வண்டியை வந்து ஓட வைக்கும். அடுத்தது 6ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் அப்பாவுக்கும் இந்த ஜாதகரால் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்க முடியாது. இந்த ஒரு இதில் ஒரு 4 வருஷம் 5 மாதம் அடுத்த 2 வருஷம் 2 மாதம் 10 நாள் அவிட்டு நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் முடியணும். அப்போ இந்த ஜாதகத்துக்கு 6 வருஷம் 7 மாதம் இந்த ஜாதகரை வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பொறுமையாக நகர்த்த வேண்டிய காலமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப பொறுமையாக நகர்த்துங்க, கண்டிப்பாக இந்த ஜாதகம் ஒரு யோகமான காலத்தை உருவாக்கும் அப்படிங்கிற விஷயம். இந்த லக்கணம் இன்னும் மாறினுச்சுன்னா அடுத்தடுத்த நிகழ்வு இன்னும் யோகத்தை கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு தற்சமயத்தில் ஒரு பெரிய அளவில் ஒரு பாதிப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நான் பதிவு பண்ணலாம். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.